வணக்கம். இன்றைக்கி எப்படி கத்திரிக்காய் காரக்குழம்பு வைக்கிறதுன்றதை காட்ட போகிறேன். தேவையான பொருட்கள்: கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் சீரகம், ரெண்டு மிளகு, கொஞ்சம் வெந்தயம். தாளிக்கிறதுக்கு மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, உப்பு, வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய், கடைசியாக போடுறதுக்கு கொத்தமல்லி. இப்போ எப்படி பண்ணுறோன்றத பார்க்கலாம். கடுகு போட்டிருக்கேன். கடுகு பொரிஞ்சதும் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் சீரகம், ரெண்டு மிளகு, ரெண்டு வெந்தயம். இதெல்லாம் போட்டு நம்ம தாளிக்கும் போது நல்ல வாசனையாக இருக்கும். நம்ம குழம்பு வந்து தக்காளி கொஞ்சம் திக்காக, தக்காளி டாமினண்ட்டாக இருக்கணும்னா முதல்ல தக்காளி போட்டுருங்க. இல்லை சாதாரண குழம்பாக இருக்கணும்னு நினச்சோம்னா முதல்ல வெங்காயத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் தக்காளி போடலாம். இப்போ நான் தக்காளி வந்து அதிகமாக இருக்கணும்னு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து தக்காளியின் போட்டிருக்கேன். இப்போ இது நல்லா கொஞ்சம் வதங்கினதும் அப்புறம் வெங்காயம் சேர்க்கலாம், அதுக்கப்புறம் கத்திரிக்காய் சேர்ப்போம். தக்காளி கொஞ்சம் வதங்கிடுச்சு, இப்போ வெங்காயம் போடுறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம கத்திரிக்காய் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கியிருக்கு, இப்போ கத்திரிக்காயை போடுறேன். காரக்குழம்புக்கெல்லாம் வந்து காய் நல்லா வதங்கணும், நல்லா அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சாம்பாருக்கு வந்து அந்தளவுக்கு வதங்கணும்னு அவசியம் இல்லை. அது இப்போ கொஞ்சம் போட்டு அப்படி பண்ணாவே இது பருப்பில் இருக்கிறத பருப்பு டேஸ்ட் எடுத்து கொடுத்துடும் உங்களுக்கு. காரக்குழம்புன்னு எடுத்தோம்னா நல்லா வதங்கினோம்னா அப்போ நல்லாயிருக்கும்ப்பா சாப்பிட்றதுக்கு. இப்போ வந்து உப்பு போடுறேன், மஞ்சப்பொடி போடுறேன், மிளகாப்பொடி. நான் காரம் ரொம்ப கம்மியாக தான் சாப்பிடுவோம், அதனால் நான் வந்து அரை ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி மிளகாப்பொடி இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி போட்டோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். தண்ணி போடுறேன், நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி போட்டுக்கலாம். இதை மூடி வச்சுருவோம். குழம்பு கொதிச்சதும் அதுக்கப்புறமா வந்து நத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து நான் புளிக்கரைசல் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி வச்சுருந்தேன். புளி கரைசல் அதில் போட்டுட்டேன். ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும். நான் சாப் பண்ணி வச்ச கொத்தமல்லி போடுறேன். கொத்தமல்லி வந்து நம்ம கடைசியாக போட்டோம்னா குழம்போட மணம் அதிகமாக இருக்கும். முதல்ல போட்டு நம்ம வதக்கினோம்னா அந்த வாசனை இருக்கும், ஆனால் அந்த கடைசியாக போடுற வாசனை வர மாதிரி முதல்ல போட்டோம்னா அப்படி இருக்காது. நன்றி, வணக்கம்.